அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்து பிரபு நல்வாழ்த்துக்கள். இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நமது வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய விழா சிந்தனை இதய மகிழ்வோடு இயேசு பாலனை ஏற்போம். லூக்கானர் செய்தி நூல் பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1-14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அகஸ்துஸ் சீசர் எல்லா மக்களும் அவரவரின் சொந்த ஊரிலே தங்கள் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தான். இதன் காரணமாக தன் மனைவியான மரியாவோடு யோசேப்பு கலிலாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து தாவீதின் ஊரான யூதியாவில் உள்ள பெத்லகேமிற்கு சென்றார். நாசரேத்திலிருந்து பெத்லகேமிற்கு 80 மைல் தூரம். அக்காலத்தில் வாகன வசதி இல்லாததால் கழுதை மீது தனது கற்பிணியான மனைவி அழைத்து சென்றார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதில் 2 நோக்கங்கள் உள்ளன. முதலாவது, வரி வசூலிக்க. இரண்டாவது, கட்டாய ராணுவ சேவை புரிய பயன்படுத்தப்பட்டது. யோசேப்பிற்கும் மரியாவிற்கும் தங்க இடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் வந்த மக்களின் எண்ணிக்கை அதிகம். அவர்களுக்கு மாட்டுத் தொழுவும் கிடைத்தது. இங்குதான் இயேசு பிறந்ததாக வரலாறு. சிறப்பான செய்தி என்னவென்றால், இழிவாக கருதப்பட்ட இடையர்களுக்கு இந்த நற்செய்தி முதல் முதலாக வானதூதர்கள் அறிவித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் கொண்டாடுகின்ற விழாக்களில் தலை சிறந்தது, உள்ளத்து மகிழ்வை வழங்கியது கிறிஸ்து பிறப்பு விழாதான். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம்பிக்கை வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதநேயத்தோடு வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் அர்த்தத்தையும் நிறை மகிழ்வையும் வழங்கும் விழா. பிறப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஒரு சில பிறப்புகள் வரலாற்றை அளித்திருக்கின்றன, ஒரு சில பிறப்புகள் வரலாற்றை ஆக்கியிருக்கின்றன. ஒரு சில பிறப்புகளால் உலகம் வீழ்ந்திருக்கிறது, ஒரு சில பிறப்புகளால் உலகம் வாழ்ந்திருக்கின்றது. இந்த ஒரு சில பிறப்புகளில் மேலானதாக தலையானதாக விளங்கும் பிறப்பு ஒன்றுக்குதான் இன்று விழா எடுக்கிறோம். விளம்பரத்திற்காக வீதியில் இறங்கி ஓடும் விளம்பர உலகில் விளம்பரமே இல்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் மலர்ந்தார் இயேசு. புனித லூக்கா இயேசுவை மக்களின் மையமாக கொண்டு வருகிறார். கடவுள் ஏன் ஒரு சாதாரண மகனாக பிறக்க வேண்டும்? ஏழையின் வடிவில் ஏன் பிறக்க வேண்டும்? ஏழை இடையர்களுக்கு அவரது பிறப்பு ஏன் முதலில் அறிவிக்கப்பட வேண்டும்? இது அவருக்கு அவமானமாக தோன்றவில்லையா? இத்தகைய பல கேள்விகள் நம்முள் எழும். மெசியா மாபெரும் மன்னராக வந்து ஆட்சி செய்வார் என்ற எதிர்நோக்கில் இருந்த மக்களுக்கு நடுவில் கடவுள் அனைத்தை கடந்தவராக தோன்றுகின்றார். இயேசுவின் பிறப்பு வாழ்வு தர வந்த பிறப்பு, வரலாற்றை மாற்றி அமைத்த பிறப்பு. வல்லமையான இறைவன் குழந்தையாய் வடிவெடுத்த நிகழ்வு. எடுத்துக்காட்டாக, புனித எரோனிமுஸ் இஸ்ரேல் நாட்டில் எருசலேம் நகரிலே ஒரு குகையில் ஜெபத்திலும் தவத்திலும் ஈடுபட தொடங்கினார். ஒரு நாள் திடீரென இயேசு அவருக்கு காட்சி தந்தார். எரோனிமுஸ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இயேசுவை பார்த்து, எனது இல்லத்திற்கு எழுந்தருளிய இயேசுவே, உமக்கு என்ன வேண்டும்? உமக்கு எதை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னிடமில்லாத ஒன்றை எனக்கு கொடு. புத்தகம், அறிவு, ஆற்றல், ஞானம் இவை தேவையில்லை.
என்னிடமில்லாத ஒன்றை கொண்டு என்பதை அவர் எது என்று கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் கேளும், உன் பாவத்தை என்னிடம் கொடுத்துவிடு என்று கடவுள் எரோனிமுஸை பார்த்து கேட்கின்றார். கடவுள் நம்மிடமிருந்து பாவத்தை கேட்பதேன்? பாவம் மனிதனின் நிம்மதியை திருடி அவன் மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது. இயேசுவின் பிறப்பினால் நம்முடையது பாவம் பலவீனம் அகன்று விடுகிறது, நமக்கு மீட்பை தருகின்றது. பிறப்பின் நோக்கம் யோவான் அச்சு 1:100 இறை சொற்றொட 14, வாக்கு மனிதரான நம்மிடையே குடிகொண்டார். 4 முக்கிய கருத்துகள் இதில் இடம்பெறுகின்றன. 1, கிறிஸ்து கடவுளின் தூதுவர். 2, கிறிஸ்து கடவுளின் செய்தி. 3, கிறிஸ்து எல்லாம் வல்லவர். 4, கிறிஸ்து பரிசுகளில் மேலான பரிசு. இறைவாக்கின இசாயா கிறிஸ்துவை பற்றி, வியத்தக ஆலோசக வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதி நரச என்று கூறுகிறார். கப்ரியல் தூத, கிறிஸ்துவை பெரியவர், உன்னத கடவுளின் மகன், என்றென்று ஆட்சி செலுத்துபவர், பாவங்களிலிருந்து மீட்பவர் என்று கூறுகிறார். மரியா, இயேசுவை மீட்ப தூயவர், இரக்கம் காட்டுபவர், துணையாக இருப்பவர் என்று அழைக்கிறார். இந்த விழாவை மகிழ்வாக கொண்டாட நற்செய்தி வாசகத்திலிருந்து இரு கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. 1, இயேசு கிடைத்த முதல் அனுபவம் தீவன தொட்டியில் அவரை கிடத்திருந்த அனுபவம். இது அவர் உலகிற்கே உணவாக திகழ்கின்றார், வாழ்வு தரும் உணவாக மாறுவதை உணர்த்துகின்றது. 2, அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக, கடவுளுக்கு உகந்தவராக வாழ வேண்டும் என்ற நிலையில் நமக்கு சிறப்பு அழைப்பு தரப்படுகிறது. அவருக்கு உகந்த வாழ்க்கையில் 3 முக்கிய பண்புகள் இடம்பெறுகின்றன. 1, எளிய வாழ்வு. 2, தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு. 3, பகிரும் வாழ்வு. இயேசு எளிமையை தேர்வு செய்கின்றார். இறை தந்தை அவரை உலகிற்கு அனுப்புகின்றார். எளிமையான வாழ்வால் ஏழைகளை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருகிறார். 2, தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு. அவர் மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், கடை நிலையில் உள்ளவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார், அவர்களை தேடி செல்கின்றார், உதவுகின்றார். 3, பகிரும் வாழ்வு. அவருக்கு இறை தந்தை எதெல்லாம் கொடுத்தாரோ நிறைவோடு பகிர்கின்றார். தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்கவில்லை, எல்லோரும் மகிழ்வாக வாழ்வதை விரும்பி அவர் செயல்படுகின்றார். கடவுளுக்கு உகந்தவராக இருப்பதற்கு எதிரான செயல்கள் சுயநலம், பொறாமை, இரட்டை வேடம், இவற்றை தாங்கியவர்களாக ஏறோது தலைமை குருக்கள் பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆகவே இயேசுபாலனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. இயேசு இவ்வுலகிற்கு வந்தது குழந்தையாக இறையாட்சி கொணர. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டன. இது நற்செய்தி வாசகத்திலே நிறைவுறுகிறது. ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உண்டு. இடையர்களை பற்றி சொல்வார்கள். தூதர் வழியாக இயேசுபாலனை சந்திக்க இடையர்கள் மகிழ்வோடு சென்றன. பரிசுகளை வைப்பதற்கு இடமில்லை. குழந்தையை மரியா கையில் எடுத்து வைத்திருந்தார். ஒரு இடைய பொருள் இல்லாமல் பரிசு கொடுக்க இயலவில்லை, கவலையோடு இருந்தார். அவரை மரியா அழைத்து குழந்தையை வழங்கினார். அவர் சந்தோஷம் அடைந்தார். தான் குழந்தையை ஏந்தி வைக்கும் பாத்திரமாக இருந்தது பெரிய வாய்ப்பு. நம்முடைய கரங்கள் இயேசுபாலனை ஏந்தியவர்களாக அமையட்டும். நமது அகமும் புறமும் மகிழட்டும். இன்றைய காலச்சூழலில் எண்ணற்ற பிரச்சனைகள் அடுக்கடுக்காக பார்க்கின்றோம். எதிர்மறை சூழலில் வாழ்கிறோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமுதாய பிரிவினைகள்,
கலாச்சார சீரழிவுகள், அரசியல் ஆடம்பரம் மற்றும் ஊழல், வன்முறை, பெண் இனத்திற்கு எதிரான கொடுமை செயல்கள் பெருகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசுவின் பிறப்பு அமைகின்றது. அவருடைய வாழ்க்கை உள்ளது நமது பார்வையை மாற்றியமைக்க தூண்டுகின்றது. இன்றும் சமூகத்தில் இயேசுவை பின்தொடர்ந்து ஆங்காங்கே நம்பிக்கை நட்சத்திரங்கள் தோன்றியுள்ளன. கிறிஸ்துவின் சீடர்களாக பணிபுரிவதை உணர்கின்றோம். குறிப்பாக ஏழைகளை தேடி சென்று உதவி செய்தல், தேடி வருகின்ற ஏழைகளுக்கு தியாக மனநிலையோடு உதவி செய்தல், எளிமையான வாழ்வால் தன்னார்வ தொண்டு செய்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். அன்பார்ந்தவர்களே, வீடற்றவர்களோடு இருப்பதை பகிர்ந்து கொண்டாடுவதே உண்மையான கொண்டாட்டம். வறுமையில் வாடுவோருக்கு வசந்தமாய் நாம் மாறிடுவோம். முகவரி அற்றவர்களின் முகவரியாகவும் நாம் மாறிட வேண்டும். அதுவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் உண்மையான மகிழ்வை தரும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுபாலனை எளிய வாழ்வில், தாழ்ச்சியான உள்ளத்தில், பகிரும் செயலில் கண்டுகொள்ள நான் தயாராக உள்ளேனா? ஆடம்பர வாழ்வுக்கு, வெளி அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? இயேசுவின் பிறப்பு இடையர்களுக்கு, ஞானிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது போன்று எனது வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடிகின்றதா? மன்றாடுவோம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு வருகையந்துள்ள பாலன் இயேசுவை நல்ல மனதோடு ஏற்று அவர் விரும்பும் எளிமை, தாழ்ச்சி, பகிர்தல் போன்ற பண்புகள் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் பணியிலும் சிறப்பிடம் பெற உதவி செய்யும். ஆமீன்.